வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிப்பாப்பு லைஃப் ஸ்டைல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வில்லேஜ் ஸ்டைலில் புதினா புளிச்சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த புதினா புளிச்சட்னி இட்லி, தோசை, பணியாரம், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் ஒரு கட் அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். இது எங்கள் தோட்டத்தில் இருந்து பறித்த புதினா, நான் ஒரு கட் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், அதாவது புதினா வதங்கி வர்ற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அதே கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே நம்ம வதக்கி வச்ச புதினாவையும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்ததுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த கலவை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பரான டேஸ்டான புதினா புளிச்சட்னி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.